ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to my எக்ஸாம் ஹண்ட்ரட் இந்த வீடியோல் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தம்போது என்னென்னா புதுசாக கவர்மெண்ட் ஜப்ஸ் வரப்போகுது ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்து ஆல்மோஸ்ட் முடிய போகுது ஸோ இதுக்கு நிறைய எக்ஸாம் அப்ளை பண்ணியிருப்பீங்க ஸோ ரெண்டாயிரத்து பத்தம்போது என்னென்னா புதுசாக வரப்போது அப்படின்னு அவளோட இருப்பீங்க ஸோ அதுக்காக இந்த வீடியோ ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ ரெண்டாயிரத்து பத்தொம்போது பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் மொத்தமாக இந்தியா லெவல்லே கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் வேலைவாய்ப்பு வரப்போகுது ஸோ அது எல்லாருக்கும் தெரிஞ்சது ஸோ நம்பகத்தன்மையான ஒரு இணையதளத்தில் வந்து இந்த லிஸ்ட்டு வெளியிட்ருக்காங்க ஸோ அதை பற்றி தான் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுறேன் ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு லட்சத்தி செல்ற ஜாப்ஸ்க்கு மேலே வருதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ டேக்ஸில் வந்து அந்த போஸ்டிங் வரப்போகுது ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்ஸ் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்துக்கு மேலே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்மளுக்கு வந்து தமிழ்நாடு தான் முக்கியம் ஸோ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் டிஎன்இபி டிஎன்பிசிலேயே குரூப் குரூப் டிஏ இந்த மாதிரி நிறையா இது வரப்போகுது வேறு அடுத்து ரயில்வே ஜாப்பை பொறுத்த வரைக்கும் ஏஎஸ்எம் வரப்போது டிடி வரப்போகுது ஸோ ஏஎஸ்எம் அசிஸ்டன்ட் ஸ்டேஷன் மாஸ்டர் ரேஷன் ஸ்டேஷன் மாஸ்டர்லேருந்து ஒயிட் ட்ரெஸ் போட்டு உள்ள இருப்பாங்களா அந்த போஸ்ட்டு தென் டிடிஇ ஸோ டி இது ரெண்டும் வர போதும் சொல்லியிருக்காங்க ஸோ பேங்க் ஜாப் ஜாப்ஸை பொறுத்த வரைக்கும் அது பன்னெண்டாயிரத்துக்கு மேலே சொல்லியிருக்காங்க ஆனால் நிச்சயம் அதிகமாக தான் இருக்கும் பேங்க் ஜாப்ஸ் எக்கச்சக்கமாக தான் போகுது ஸோ இருக்கட்டும் ஐபிபிஎஸ் இந்த மாதிரி நிறைய இது வரப்போகுது அடுத்து போலீஸ் ஜாப்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக பார்க்காம தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் எஸ்ஐ தாலுக்கு வரப்போகுது ஸோ அடுத்து நம்ம தமிழ்நாடு மாவட்ட வரி என்னன்னா வர அப்படின்னு பார்ப்போம் ஸோ ஒட்டுமொத்தமாக ஃபஸ்ட்டு தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம்னா டிஎன்பிசி ஒரு முக்கியமான ஒன்று டிஎன்பிசி குரூப் ஏங்கிறது அது அது மட்டும் இல்லாமல் நிறைய டிஎன்பிசியில் எக்ஸாம் வரப்போகுது ஸோ அதை விட்டால் அதுக்கு பிறகு அந்த அந்த அலுவலக உதவியாளர் இந்த அது அலுவலக உதவியாளர் இந்த கோர்ட் ஜாப்பு இந்த லேபர் டிபார்ட்மெண்ட்டு அந்த அந்த டிபார்ட்மெண்ட் இந்த டிபார்ட்மெண்ட்டு அந்த மாதிரி எல்லாேருமே இப்போ ஆஃப்லைன் மூலமாக அப்ளை பண்ணுவீங்க அந்த மாதிரி நிறையா வரப்போகுது ஸோ அந்த விவரத்தில் ஸோ நாமக்கல் மாவட்டத்தில் பத்தாயிரத்தி இரநூத்தம்பதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அளவுக்கு பத்தாயிரம்னா வராது மிஞ்சி போனால் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ரெண்டாயிரம் மூவாயிரம் எதிர்பார்க்கலாம் ஸோ ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அவங்க வந்து ரெக்ரூட்மெண்ட் குரு அப்படிங்கிற ஒரு அஃபிஷியல் வெப்சைட்டு ஞம்பகத்திற்குமான வெப்சைட்டில் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஆனால் பத்தாயிரம் பதினோராயிரம் இந்த மாதிரி வர கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இந்தமாதிரி வர வாய்ப்பு இல்லை ஸோ ரெண்டாயிரம் மூவாயிரம் எதிர்பார்க்கலாம் ஸோ அதே மாதிரி திருவண்ணாமலை பதினோராயிரம் சம்திங் கொடுத்துருக்காங்க விருதுநகர் பன்னெண்டாயிரம் சம்திங் கிருஷ்ணகிரி பத்தாயிரம் சம்திங் திருப்பூர் பதினொன்றாயிரம் சம்திங் திருநெல்வேலி பன்னெண்டாயிரம் சம்திங் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் சென்னை திருச்சி மதுரை வேலூர் திருவள்ளூர் ஈரோடு ஹோசூர் நாகர்கோவில் ஊட்டி விழுப்புரம் ஸோ நீலகிரி தேனி புதுக்கோட்டை தருமபுரி அரியலூர் பெரம்பலூர் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே எல்லாமே பத்தாயிரத்துக்கு மேலே தான் கொடுத்துருக்காங்க அவ்வளோ ஜாப்ஸுன்னா இப்போ ரெண்டாயிரத்து பதினெட்டை கம்பேர் பண்ணும்போது அவ்வளோ பத்தாயிரம் ரேஞ்சுன்னா வராது ஒரு மூவாயிரம் நான் அதிகபட்சமாக நாலாயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் அந்த ரேஞ்சுக்குள்ளே எதிர்பார்க்கலாம் ஏன்னா வந்து என்ன ஜாப்ஸ் வரப்போகுதுன்னா நிறையா அந்த மற்ற இப்போ டிஎன்இபி டிஎன்பிசி குரூப் டூ அதெலாம் எல்லா மாவட்டத்தில் தான் வேலை போடுவாங்க எல்லாத்தையும் சேர்த்து தான் இந்த மாதிரி வரப்போகுது வெறும் இந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டோ அதுவோ இதுவோ அது மட்டும் சேர்ந்து இந்த பத்தாயிரம்னு இல்லை ஸோ கடலூர் பத்தாயிரத்தி நூற்றி இருபத்தொன்று ராமநாதபுரம் பதினோறாயிரம் கரூர் பத்தாயிரம் சிவகங்கை பத்தாயிரம் ஸோ மாதிரி சும்மா பத்தாயிரம் பத்தாயிரம் போட்டு வச்சுருக்காங்க ஸோ அளவுக்கு வராது ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் அவ்வளோதான் வரும் திரும்பவும் சொல்கிறேன் ஸோ முக்கியமாக எதிர்பார்க்குறது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸோ இன்கம் டேக்ஸும் ஒரு நல்ல ஜாப்ஸு அதுக்கப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல நிறைய நல்ல ஜாப்ஸ் இருக்குது டிஎன்ஏபி ஸோ டிஎன்ஏபி பொறுத்த வரைக்கும் இப்போ வரப்போது அப்போ நிறைய சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் இயரில் வரலாம் எப்போனாலும் வரலாம் ஸோ அதை விட முக்கியமானது வந்து டிஎன்பிசி குரூப் டூ ஏ ஸோ அது வந்து டிகிரி குவாலிஃபிகேஷனு ஸோ இப்போ நீங்கள் குரூப் டூக்கு என்ன பில்லிஸ் படிச்சிங்களோ அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த பில்லிம்ஸ் தான் அதில் வந்து ஒரே எக்ஸாம் தான் நடக்கும்போது குரூப் ஃபோர் மாதிரி ஒரே எக்ஸாம் தான் குரூப் ஏக்கு ஸோ அது வந்து அது வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இப்போவே அந்த குரூப் டூ ஏக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கு அடுத்து ரயில்வே ஜாப்ஸில் முக்கியமானது டிடிஇ அண்ட் ஏஎஸ்எம் சொல்கிறாங்க ஸோ ஏஎஸ்எம் வந்து ரொம்ப முக்கியம் ஸோ அதுக்கு வந்து இப்போ நீங்கள் நார்மலாக ஆர்ஆர்பி குரூப் டி ஏஎல்பி படிச்சிருப்பீங்க ஸோ அதை விட எக்ஸ்ட்ராவாக அதே பேட்டர்ன் தான் இருக்கும் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா இங்கிலீஷ் லாங்குவேஜும் உள்ளே ஆட் பண்ணியிருப்பாங்க இங்கிலீஷ் சப்ஜெக்ட் இருக்கிற மாதிரி ஸோ நெட்டு சிலபஸ்னால் கிடைக்குதும் ஸோ அது ஏஎஸ்எம் சிலபஸு டிடி சிலபஸும் கூகுளில் வச்சிங்கன்னா கூகுளில் கிடைக்காத விஷயம் எதுவுமே கிடையாது ஸோ இப்போவுமே இந்தந்த பேட்டர்ன் தான் இருக்குது அது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஸோ அதுக்கு வர்றது வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இப்போவுமே அந்த இதுக்கு நம்ம ரெடி ரெடி இருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லா ஜாப்ஸுக்கும் நோட்டிஃபிகேஷன் எப்படியும் வரப்போகுது ஸோ எல்லாத்துக்குமே அப்டேட் உடனே உடனே கொடுக்கலாம் ஸோ அதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு கீழே உள்ள சிவப்பு சிவப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணி நிறுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்